எங்க இருக்காளோ என்ன கஷ்டப்படுறாளோ தெரியல. தயவு செஞ்சு அவளை சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா. இந்த அம்மா யாரு? அவங்க தான் சம்பந்தி அம்மா. இவங்க ரெண்டு பேரும் தான் பொண்ணோட அப்பா அம்மா. அண்ணே கம்ப்ளைன்ட் கொடுக்க வரும்போது இவங்க வரலையே? எங்க வெளியூர் போயிருந்தாங்களா? அது வந்து சார் அவங்க இங்க தான் சார் இருந்தாங்க. என்னையா மென்னு முழுங்கற? என்ன பிரச்சனை? ஒண்ணலங்க இவங்க ரெண்டு பேரும் ஜெயில இருந்தாங்க, இப்போதான் ரிலீஸ் ஆகி வந்திருக்காங்க. ஜெயில இருந்தாங்களா? என்ன தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனீங்க? நாங்க எந்த தப்பும் பண்ணல சார். எங்க பேரே மேல நாங்க வெச்ச பாசம் சட்டத்தினுடைய கண்கள்ல தப்பா தெரிஞ்சிருக்கு. அதனால தான் ஜெயிலுக்கு போனும். நாங்க ஜெயில இருந்து வந்ததும் எங்க பொண்ண அர்ச்சனாவ காணுங்கற விஷயத்தை நாங்க கேள்விப்பட்டதும் பதறி போய்ட்டோம். அவளை எங்க தேடுறதுன்னு தெரியாம தான் நாங்க உங்ககிட்ட வந்திருக்கோம் ஐயா. கவலைப்படாதீங்க. ஒண்ணா காணோனா பெத்த மனசு பதறத்தான் செய்யும். தப்பா எதுவும் நடந்திருக்காது, பயப்படாதீங்க. அவங்களுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. ஏன் சொல்றேன்னா, ஏதாவது எதிர்மறையா நடந்திருந்தா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கும். இதுவரைக்கும் தகவல் கிடைக்கல, கிடைச்சா கண்டிப்பா சொல்லி அனுப்புறோம். அதனால உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல விசாரிங்க, தேடியும் பாருங்க. நாங்களும் தேடி பார்க்கறோம், கிடைச்சா உடனே தகவல் சொல்லி அனுப்புறோம். சரிங்க, எப்படியாவது சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுங்க. ஓகேங்க, வரங்க. வாங்க போலாம். வாங்கம்மா. இன்ஸ்பெக்டர் சொன்னது மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது. ஆமாமா, நீங்க கவலைப்படாதீங்க, அர்ச்சனாக்கா கண்டிப்பா கடச்சிடுவாங்க. சம்பந்தி எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். எதுக்கும் பேப்பர்ல அர்ச்சனோட போட்டோ போட்டு விளம்பரம் கொடுத்து பார்க்கலாமே. பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தா பாக்குறவங்க தகவல் சொல்லுவாங்க இல்ல சம்பந்தி? எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது சம்பந்தி. சரிங்க சம்பந்தி, வாங்க போலாம். வா, வாங்க. வாங்கம்மா. மேடம் ஆர்டர் ப்ளீஸ். இன்னொருத்தர் வர வேண்டியது இருக்கு, அவங்க வந்தது கூப்பிடுறேன். ஓகே மேடம். வாங்க ஆண்டி. நீ இப்படி பண்ணுவே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நந்தினி. என்ன இருந்தால் நீ எப்படி என் மருமகள் மேல கை நீட்டலாம்? மேடம், டு ஆப்பிள் ஜூஸ் வித்out ஐஸ். ஓகே மேடம். நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ பாட்டு ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஆர்டர் எடுக்க வந்த அந்த பேரர் உங்ககிட்ட மரியாதை குறைவா பேசி நடந்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவ கண்ணை பழுத்துறோம். பளார் பளார் நாள் அரை விட மாட்டேன். இதேதான் ரேவதி விஷயத்துல என்கிட்ட நடந்தது. அவ என்கிட்ட மரியாதை குறைவா பேசினா, கோவப்படுற மாதிரி நடந்துட்டா, என்னால தாங்க முடியல, அதனால தான் அடிச்சேன். ரேவதி கொஞ்சம் துடுக்காதமா பேசுவா, இருந்தாலும் நீ அவளை கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. ஏன் ஆண்டி, உங்க மருமகளை கை நீட்டி அடிக்கிறதுக்கு என்கிட்ட பைத்தியமா? அவளை அடிச்சா உங்களுக்கு கோவம் வரும்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் ஏன் அடிச்சேனா, ரேவதி பேசின பேச்சு அந்த மாதிரி என்ன சுருக்கனு தச்சிருச்சு ஆண்டி. நீ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லன்னு எனக்கு தெரியுமா, ஆனா வாசு ரொம்ப கோவப்படுறானே. முதல்ல நீங்க உட்காருங்க. உட்காருங்கன்னு சொல்றல, வந்து உட்காருங்க. வாசு என்னையும் மிரட்டினாரு, நான் மாறிட்டேன், நீங்களும் மாறிடுங்கன்னு அட்வைஸ் பண்ணாரு. நான் அவருக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னேன், எதையுமே புரிஞ்சுக்காம என்ன மிரட்டிட்டு போனாரு. அவர் இவ்வளவு தூரம் மாறினதுக்கு காரணமே அந்த ரேவதி தான். நானும் அவங்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன், நந்தினிய பகச்சுக்காதடா, உன் எதிர்கால வாழ்க்கைய பாழாக்கிக்காதடான்னு. அவன் என்னமோ புதுசா நீதி நேர்மை நியாயம் தன்மானம் அது இதுன்னெல்லாம் பேசிட்டு இருக்கான். பேசட்டும், அப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தவளோட நிலைமை இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல, அதெல்லாம் பார்த்தாது இந்த வாசு புரிஞ்சுக்க வேணா? வாசு இவ்வளவு நாள் நம்ம சொன்னது எல்லாத்தையும் நல்லபடியா தான் கேட்டுட்டு இருந்தாரு, ஆனா இந்த ரேவதி வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் மாறிட்டாரு. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைன்னு நீங்க தான் அவர்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். ஆண்டி, வாசுவுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி நிச்சயமா அதை உருவாக்கி தருவேன். என்ன நம்ப சொல்லுங்க, நீங்க சொன்ன வாசு கேட்பாரு. வாசு பழைய மாதிரி இருந்தாதான் வாசுவுக்கு நல்லது, எனக்கும் நல்லது, நம்ம எல்லாருக்கும் நல்லது. இப்போ ஒண்ணு இல்ல, நான் செல்வத்துக்கிட்ட போய் வாசுவோட போக்கு சரியில்லை, அர்ச்சனா மாதிரி நீதி நேர்மை நியாயம்னு பேசுறாரு, அவங்க அப்பா அம்மாவுக்கு கொடுத்துட்டு இருக்க 10,000 ரூபாய கொடுத்தே ஆகணுமான்னு லேசா ஒரு வார்த்தை போட்டா போதும். என்ன ஆகும்,
பத்தாயிரம் ரூபாய் கட்டாயிடாது. ஐயோ நந்தினி, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாத. என்ன ஆட்டி, நான் போய் உங்களுக்கு அப்படியெல்லாம் பண்ணுவேனா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அதனால நான் சொல்றத கவனமா கேளுங்க. நான் இப்ப சொல்றத நீங்க அப்படியே போய் வாசுகிட்ட சொல்லுங்க. விஷயம் இப்ப புரிஞ்சுதா? நம்ம கூட்டணி இப்படியே நீடிச்சாதான் நல்லது. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். போய் வாசுவுக்கு நல்லா புரிய வைங்க. சரி, நான் வாசுக்கு போய் புத்திமதி சொல்லி பாக்குறேன். வரேன். இருங்க ஆட்டி, ஜூஸ் சொல்லிருக்க, குடிச்சிட்டு போங்க. பரவாயில்லம்மா, வரேன். வாமா உக்கார. எப்படிமா இருக்கு உடம்பு? காய்ச்சல் எல்லாம் ஒண்ணும் இல்லையே? இல்ல டாக்டர், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. குழந்தை எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? யூரின் எல்லாம் கரெக்டா போறானா? அதெல்லாம் கரெக்டா போறான் டாக்டர். சரி, காய்ச்சல் எல்லாம் எதுவும் இல்லையே? பால் நல்லா குடிக்கிறானா? அதெல்லாம் நல்லா குடிக்கிறேன் டாக்டர். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இனிமே பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, தைரியமா இருங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்ல மெடிசன் கொடுத்துருக்கேன். ஒரு 3 மாசம் கழிச்சு ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம். தேவைப்பட்ட ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். டாக்டர், ஆபரேஷன் பண்ணனுமா? பயப்படாத, இப்பெல்லாம் இதெல்லாம் சாதாரணமா சரி பண்ணிடலாம். தேவைப்பட்டாதான் ஆபரேஷன் பண்ணனும். கொடுத்துருக்கிற மெடிசன்லயே குணமாயிட்டா ஆபரேஷனே தேவையில்லை. நீயும் உடம்ப நல்லபடியா பாத்துக்கோ. நீ நல்லா இருந்தாதான் குழந்தைய நல்லபடியா கவனிச்சுக்க முடியும். சரிங்க டாக்டர், நான் பாத்துக்கிறேன். ரோடு வேலை செய்யறவங்களா இருந்தாலும் உன்னை நல்லபடியா கவனிச்சுக்கிட்டாங்க. அவங்களாலதான் நீயும் உன் குழந்தையும் இப்ப நல்லா இருக்கிறீங்க. அவங்களோட சேர்த்து உங்களையும் நான் மறக்க மாட்டேன் டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். சரியான நேரத்துல வந்து உன் குழந்தைய காப்பாத்த பணம் கொடுத்த அந்த மனுஷனுக்கு தான் நீ நன்றி சொல்லணும். ஏதோ ஒரு வகையில நீ நல்லது பண்ணிருக்க. அதான், அவங்களும் உனக்கு உதவி பண்ணிருக்காங்க. சரி, நீ போயிட்டு வாமா. மெடிசன் எல்லாம் கரெக்டா சாப்பிடு, சரியா? வரேன் டாக்டர். டாக்டர் அம்மா என்னமா சொன்னாங்க? ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. 3 மாசம் கழிச்சு ஒரு செக்அப்க்கு வர சொல்லிருக்காங்க. ஒரு பிரச்சனை இருக்காது. சரி வாமா. ஹலோ ராஜசேகர். ஹலோ வாங்க கதீர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஆமா சார், பிசினஸ்ல எப்படி போகுது? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. சாரி ராஜசேகர். எதுக்கு? இல்ல, உங்க பொண்ணு ரேவதியோட 2வது கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணிருந்தீங்களாம். பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருந்தேன், கலந்துக்க முடியல, அதுக்காக தான் சாரி கேட்டேன். மேரேஜ் எல்லாம் நல்லபடியா நடந்தது இல்ல ராஜசேகர். என்னாச்சு ராஜசேகர், ஏன் உங்க முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு? ஏற்கனவே உங்க பொண்ணு நீங்க அரேஞ்ச் பண்ண மேரேஜ் பிடிக்காம உங்க வீட்டு டிரைவர் கூட ஓடி போய் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அந்த பையன் சரியில்லைன்னு டைவர்ஸ் பண்ணிட்டு வேற பையனை ஏற்பாடு பண்ணீங்க. அந்த பையனும் உங்க ஃப்ரெண்டோட பையன் தானே? நல்ல வசதியான இடம் தானே சார்? என்ன ராஜசேகர், ஒரு மாதிரியாவே இருக்கீங்களே, ஏதாவது ப்ராப்ளமா? நான் ஏற்பாடு பண்ண அந்த 2வது கல்யாணமும் நடக்கல கதீர். கல்யாணம் நடக்கலையா? ஏன், என்னாச்சு? அந்த பையன் தானே உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிட்ட முத மாப்பிள்ள? அந்த பொறுக்கி ராஸ்கல் இவன் தான். நான் 2வது தடவையா ஏற்பாடு பண்ண கல்யாணத்துல குறுக்கு பூந்து கலாட்டா பண்ணி என் பொண்ணு மனசை மாத்தி அவளை மறுபடியும் கூட்டிட்டு போயிட்டான். என்ன சொல்றீங்க ராஜசேகர்? என் பொண்ணை வச்சு மறுபடியும் என் மூஞ்சில கறிய பூசிட்டான் அந்த அயோக்கிய ராஸ்கல். எனக்கு ஒண்ணும் புரியல ராஜசேகர், உங்க பொண்ணு படிச்சவ தானே?
ஏற்கனவே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கூட வாழ்ந்தவ தானே, அவ சரியில்லைன்னு தானே டைவர்ஸ் பண்ணிட்டு ரெண்டாவது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா, அப்புறம் மறுபடியும் அவங்க கூடவே போயிட்டான்னு சொல்றீங்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு ராசேகர். அந்த அளவுக்கு நடிச்சியே பொண்ணு மனசை மாத்திருக்கா இந்த அயோக்கிய பையன். பொண்ணுங்க எவ்வளவுதான் கெட்டிக்காரத்தனமா இருந்தாலும் வசதியான விட்டு பொண்ணுங்களை மயக்கிறதுக்குன்னே இவனை போல ஒரு கும்பல் சுத்திக்கிட்டு இருக்கே. எனக்கு ஏற்பட்ட இந்த அவமானத்தை நினைச்சு நான் வேதனைப்பட்டு இருக்கேன். அதை நான் மறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது மறுபடியும் நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்களே. சாரி ராசேகர். பரவாயில்ல விடுங்க. எனக்கு ஏற்பட்ட இந்த அவமானத்துக்கு இந்த பொறுக்கி ராஸ்கால உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன். ஆனா என் பொண்ணு இல்ல இவன் கூட சேர்ந்து அவமானப்படுத்திட்டான். அதனாலதான் தொலைதல் விட்டு வச்சிருக்கேன். இவன் குடும்பம் ஒரு மோசமான குடும்பம். அப்பா ஒரு குடிகாரன், அம்மா ஒரு பஜாரி, இவன் ஒரு பொம்பளை புருக்கி, ஃப்ராடு. ஹலோ, என்ன பொறுமையா நின்றுட்டு இருந்தா? வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவியா? நீ ரொம்ப ஒழுங்கு உத்தமனா? உன் ஃப்ராடு பித்தலாட்டத்தெல்லாம் எடுத்து விடவா? யாருக்கிட்ட நின்று என்ன பேசிட்டு இருக்கேன்னு தெரியுது உனக்கு? நல்லா தெரியுது. ஓப்பனா சொல்ல போனா பெத்த பொண்ணோட வாழ்க்கைய நாச பண்ண பார்த்த கேடு கட்ட அப்ப முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கேன். ஹலோ, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? சொசைட்டில எவ்வளவு பெரிய ஆளு வேற, இவரை போய் மரியாதை நம்ம பேசிட்டு இருக்க? இட் இஸ் டூ மச். இவரோட பொண்ணு வாழ்க்கை உன்னாலதான் பாழா போச்சுன்னு வேதனையில இருக்காரு. நீ என்னடானா, அவரோட பொண்ணு வாழ்க்கைய அவரு பாழாக்க போறாருன்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்க? கதை இல்ல சார், நிஜம். அவர் கண்டிப்பா உங்ககிட்ட எல்லாத்தையும் ஒன் சைடா தான் சொல்லிருப்பாரு. அதுக்கு இன்னொரு பக்கம் இருக்குல்ல, நான் என்னமோ ஏமாத்தி ஒரு பொண்ணை மயக்க கூட்டு போன மாதிரி சொன்னாரு. நீங்க சொன்ன மாதிரி ரேவதி படிச்ச பொண்ணு, கெட்டிக்கார பொண்ணு, யாரும் அவளை அவ்வளவு சீக்கிரம் ஏமாத்திர முடியாது. இவர் பண்ண டிராமாவை புரிஞ்சுக்கிட்டு என் கூட வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டா. இதான் சார் நடந்தது. எத்தனையோ காதலை பிரிச்சு வச்ச இவருக்கு தான் பொண்ணு லவ் பண்ற விஷயம் பிடிக்கல. என்கிட்ட இருந்து எப்படியாவது ரேவதியை பிரிக்கணுங்கிறதுக்காக என் மேல இல்லாத பொல்லாத பழியெல்லாம் போட்டு அத ரேவதியை நம்ப வச்சு டைவர்ஸ் வரைக்கும் ஏற்பாடு பண்ணது இவர் தான். பணக்கார நண்பனோட சம்பந்தம் வச்சுக்கணுங்கிறதுக்காக நல்லபடியா என் கூட வாழ்ந்துகிட்டு இருந்த தன் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்தவர் தான் இந்த அம்பத்தூர் ராஜசேகர். இவர் பண்ண சதியை ஒரு பொண்ணு ரேவதி கிட்ட நான் எல்லாத்தையும் எடுத்து சொன்னேன். அவளும் என் மேல எந்த தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் என் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்கா. என்ன ராசேகர், இவர் சொல்றதெல்லாம் அதெல்லாம் நம்பாதீங்க. இவன் பொய் சொல்றான். யாரு? நான் பொய் சொல்றேனா? நான் பொய் சொல்லியிருந்தா ரெண்டாவது கல்யாணத்துக்கு சம்மதிச்ச உன் பொண்ணு மறுபடியும் என் கூட சேர்ந்து வாழ்வாளா? உன்னை பத்தின உண்மை அவளுக்கு புரிஞ்சதுனால, நான் புரிய வச்சதால அவ என் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கா. அவர் சொன்ன சந்தோஷமா இந்த போட்டோல நம்ம ரெண்டு பேருமே நல்லா இருக்கோம். உண்மையாவே இந்த பர்த்டேவை என்ன ரொம்ப ஸ்பெஷலா கொண்டாட வச்சிட்ட செல்வம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே சந்தோஷத்துல திக்கு முக்காட வச்சிட்ட. இதுக்கே இப்படின்னா அடுத்த லெவலுக்கு என்ன சொல்ல போற? அடுத்த லெவலா? இந்த போட்டோஸ்லாம் இமிடியேட்டா பிரஸ்க்கு போகணும். உன் பிறந்த நாள் அன்னைக்கு பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் உன் கையால நீ மோதிரம் போட்டது இமிடியேட்டா நியூஸ் ஆகணும். இந்த உலகமே அதை பார்க்கணும். ஐயோ, என்ன செல்வ இது? இத பேப்பர்ல நியூஸா கொடுத்து விளம்பரப்படுத்துற அளவுக்கு நான் என்ன பெரிய விஐபியா? அதெல்லாம் உன வேணாம். என்ன வேண்டாம்? நீ மட்டும் நான் சாதாரணால தமிழ்நாடு கார் டீலர்ஸ் அசோசியேஷனோட தலைவர், செல்வத்தோட வருங்கால மனைவி, நம்ம கம்பெனியோட ஜேஎம்டி. இந்த போட்டோஸ்லாம் பேப்பர்ல வந்தா அது நம்ம கம்பெனிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல, அப்பதானே நீயும் விஐபி ஆக முடியும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் செல்வம், அந்த மாதிரி ஆசையெல்லாம் எனக்கு இல்ல. நந்தினி,
வாழ்க்கையில அத்தனைக்கும் ஆசைப்படணும், அப்பதான் வாழ்க்கையில உயர முடியும்னு எனக்கு சொல்லி கொடுத்ததே நீ தான். இப்ப நீயே இதெல்லாம் வேணாங்கிற என்ன பார், இவ்வளவு உயரத்துல கொண்டு வந்து என்னை நிறுத்திருக்கல, அப்ப நீயும் அந்த லெவலுக்கு போனா ஆசைப்பட மாட்டேனா? அதெல்லாம் முடியாது. இதுல இருந்து ஒரு போட்டோவை செலக்ட் பண்ணு. உன் பிறந்த நாள் அன்னைக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் உன் கையால மோதிரம் போட்டது, பணம் உதவி பண்ணது, இது எல்லாமே பேப்பர்ல வரணும். நீ விஐபி ஆகணும், அதனால நம்ம கம்பெனிக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. குருவை மிஞ்சின சிஷ்ய மாதிரி நான் உனக்கு இதையெல்லாம் சொல்லி கொடுத்தேன், இப்போ நீ அதை எனக்கே அப்ளை பண்ற. சரி அதெல்லாம் விடு, இந்த போட்டோஸ்ல ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணு. பிரஸ் கொடுக்குறது இந்த போட்டோ நல்லா இருக்கு. இதான் பிடிச்சிருக்கா? ஓகே அப்ப இதையே கொடுத்துடலாம். என்னன்னு சொல்றீங்க? உங்க ஃப்ரெண்ட் முன்னாடியே உங்களை அவமானப்படுத்திட்டான்ல அந்த வாசு. ஆமாண்டா, அவமானத்துல நான் அப்படியே கூணி குறுகி போயிட்டேன். நேரத்துக்கு முன்னாடி வரை என்கிட்ட மரியாதையா பேசிக்கிட்டு இருந்த கதரேச இந்த அயோக்கிய ராஸ்கல் பேசுறதுக்கு அப்புறம் என்ன ஒரு மாதிரியா கேவலமா பேசிட்டு போறான்டா? அதத்தான் என்னால தாங்க முடியல. அண்ணே, நீங்க ஏற்பாடு பண்ண கல்யாணம் நின்ன உடனே அவன ஒரு வழி பண்ணிருக்கணும்னு போனா போகுதுன்னு அவனை விட்டதுனாலதான் இன்னைக்கு உங்க மேல உள்ள பயம் போயிடுச்சு. அவனை சும்மா விட கூடாதுன்னு ரெண்டு தட்டு தட்டி வைக்கணும்னு. போத நிறுத்துங்க. எதுக்கு எடுத்தாலும் வெட்டுறது குத்துறதுன்னு, இதை தவிர வேற எதுவும் தெரியாதா உங்களுக்கு? இல்ல நீ, அது வந்து அவன் அண்ணனை அவமானப்படுத்திருக்கான். நீ அதுக்காக உடனே ஆத்திரப்பட்டு அடிதடியில இறங்கணுமா? ஒரு வகையில யோசிச்சு பார்த்தா அவன் தப்பே பண்ணிருந்தாலும் நாம ஏற்பாடு பண்ண கல்யாணம் ரேவதிக்கு பிடிக்காம போனதுனால தானே எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவன் பின்னாடி போயிட்டா? போனவ எப்படியாச்சும் நல்லபடியா வாழ்ந்துட்டு போட்டுமே. நாம தான் கோவில்ல வச்சு இனி உனக்கு எனக்கு எந்த உறவு இல்லைன்னு வெட்டி விட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அவங்க விஷயத்துல நாம எதுக்கு தலையிடணும்? இவரு இவர் ஃப்ரெண்ட் கிட்ட அவனை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சதுனால தான் அவன் பேச ஆரம்பிச்சிருக்கான். அவர் பொண்ணை பத்தி விசாரிக்கும் போது என் பொண்ணு செத்து போயிட்டான்னு இவர் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அதை விட்டுட்டு அந்த நேரத்துல அந்த வாசுவை இவர் சீண்டு விட்டுருக்காரு, பதிலுக்கு அவனும் பேசிட்டு போயிருக்கான். எனக்கு என்னவோ இவர் சொல்றதெல்லாம் கேட்கும் போது அந்த வாசு திருந்திட்ட மாதிரிதான் தோணுது. என்ன ரேவதி புத்திசாலி பொண்ணு, அதனால அவன் நல்லபடியா திருந்திருப்பான்னு தோணுதுங்க. என்ன இருந்தாலும் ரேவதி நம்ம பொண்ணுங்க, அவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா நம்ம பொண்ணோட வாழ்க்கை இல்லங்க கெட்டு போயிடும். அவனை ஒண்ணு பண்ணிடாதீங்க, விட்டுடுங்க. என்னடி என்ன எனக்கே புத்தி புத்தி சொல்றியா? அவமானப்பட்டு கூணி குறுகி போய் நின்றது நான்டி. அந்த வலி அவ்வளவு சீக்கிரமா என்னால மறக்க முடியாது. அதுக்கு அவனை பழி வாங்கியே தீருவேன்.